எண்ணம் உணர்ச்சியின் வெளிப்பாடு அரி. ஆன்மீகம் வெறும் பேச்சல்ல உணர். இது நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்கிறோம். ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வாழ்க்கையினுடைய மொத்த அம்சங்களையும் இப்போது தலைப்புகளாக போட்டு கொண்டு வரோம். ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கு என்ன சொல்கிறோம், ஆன்மீகம் வெறும் பேச்சல்ல, உணர்வதற்கான ஒன்று. உணர்வதுனாலே உடனே உள்ள திரும்பணும். ஸோ எண்ணம் உணர்ச்சியின் வெளிப்பாடு. ஆமாம், எண்ணம்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஒரு உணர்ச்சி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னமோ ஒன்று அவசரமாக போகணும், அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும். இது ஃபஸ்ட்டு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை சுற்றி நிறைய எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும், பதட்டம் வர ஆரம்பிச்சிடும், உடம்புக்கு பதட்டம் ஆரம்பிச்சிடும். அந்த பதட்டத்தை கொடுக்கறது உணர்ச்சியும் எண்ணமும் சேர்ந்த ஒரு ஒரு மீடியம். அந்த மீடியம் அதாவது ஃபீலிங் திங்கிங் மீடியம், இது ரெண்டும் சேர்ந்துதானா நம்மளுக்கு ஒன்று பதட்டமாக இருப்போம், இல்லாட்டி வெறுப்பாக இருப்போம், சலிப்பாக இருப்போம், அலுப்பாக இருப்போம், எதிர்பார்ப்பாக இருப்போம், இப்படி இருப்போம். ஸோ எல்லா உணர்ச்சிகளும் தான் வார்த்தை வந்து கோக்க போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அடிப்படை என்ன, எல்லா உணர்ச்சி. நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், நிறைய பணம் வேணும், புகழ் வேணும், நிறைய திறமைகள் வேணும், அதெல்லாம் எல்லாருக்கும் காமிக்கணும், எல்லாமுமே உணர்ச்சி. ஸோ ஃபஸ்ட் அடிப்படை உணர்ச்சி. இந்த உணர்ச்சி தான் வந்து எண்ணமாக மாறப்போகுது. எண்ணமாக மாறுச்சுன்னா ஜே 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 ஜேன்னு என்ன பண்ணும், நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கே தடையாக போயிடும். நிறைய எண்ணம் வந்து தானே என்ன ஆகிடும், கச்ச 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 கச்சன்னு பேசும். அதுவும் இந்த உணர்ச்சி சம்மந்தப்பட்டதாக பேசும், வேறு என்னென்னமோ பேசும் உள்ளேருந்து. ஏன்னா எண்ணத்துக்கு என்ன வியவஸ்தையும் கிடையாது, அது ஒரு உணர்ச்சி தான் போகிறோம். கொச்ச 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 கொச்சோன்னு, அதாவது ஒரு ஒரு ஸ்வீட்டை வச்சா ஈயும் இதுவும் எல்லாம் மொச்சிக்கிட்டே இருக்குல்ல, அந்த கவரை சுற்றி சுற்றி வருது இல்லை, எவ்வளோ மூடினாலும் சுற்றி சுற்றி வருது இல்லை, ஆத்தா போலும் கொச்ச 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 கொச்சன்னு வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஐயோ இந்த உணர்ச்சி லெவல்லையே நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி லெவல்லையே நீங்கள் காத்தால் எழுந்த உடனே அரை மணி நேரம் உட்காருறீங்கல்ல, அதாவது 10 வயசுலேருந்து 14 வயசு பசங்க தான் வந்து அரை மணி நேரம், மீதி எல்லாரும் வந்து எவ்வளோ நேரம் வேணால் உட்காரலாம். காத்தால தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே எல்லா உணர்ச்சியும் வந்து எண்ணமாக மாறுறதுக்கு முன்னாடியே, பேச்சா மாறத்துக்கு முன்னாடியே, நிறுத்து, கேட்டு போடு போடு, இது வந்து பண்ணப்பட வேண்டியது. இது காத்தால குறைஞ்சது அரை மணி நேரம் 10லேருந்து 14 வயசு பசங்களுக்கு, மீது எல்லாருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே 24/7 பண்ணணும். அதே போல இரவு படுக்க செல்வதற்கு முன் அரை மணி நேரம் 10 வயசுலேருந்து 14 வயசு பசங்களுக்கு, 14 வயசு பசங்களுக்கு மேலே எல்லாம் ஃபுல்லாக 1 ஹவர் உட்காரணும். 10 மணிக்கு படுக்க போறீங்கன்னா 9 மணிக்கே உட்காந்துடணும். ஸோ இதை உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டருங்க. எண்ணமாக மாறலைன்னா நீங்கள் பேச்சு போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி எல்லாம் வந்து உணர்ச்சி வந்து பேச்சாக மாறத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா போட்டிகளையும் பசங்கள்லாம் ஜெயிப்பீங்க. எல்லா காம்படிஷன் எல்லாம் அத்தனை கலைகள்லையும் பாட்டு எல்லாம் எல்லாத்துக்கும். ஸோ டோன்ட் வரி, எண்ணம் தான் வந்து, எண்ணம் வந்து உணர்ச்சி மூலமாக வெளில வருது. ஸோ உணர்ச்சி லெவலில் அது எண்ணமாக மாறாமல் உள்ளுக்குள்ளேயே பார்க்குற அளவுக்கு அணக்கட்ட முடிந்தால், உணர்ச்சி உற்பத்தி ஆகாமே முடிந்தால் இன்னும் கேட்கவே வேண்டாம். அதனால் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பர் டெக்னிக், நல்லது.